இருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. உங்கள் பேருங்க ஐயா? என்னோடய பேர் மணிவண்ணன்மா. நான் ஈரோடு மாவட்டத்தை வந்து வரேன். ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சிங்க ஐயா? 2012 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பிரச்சனையோடு வந்தேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு திருவண்ணாமலை போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது இந்த ஞானத்திரு திருவடி என்ற நூல் மூலிமா இந்த ஓங்காரக்குடிலுக்கு வந்ததும்மா. ஓங்காரக்குடிலுக்கு வந்து ஆசானை சந்திச்சப்போ ஆசானை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா? ஆசான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர சோதனையை கொடுத்தாரு. ஐயா உள்ளே நுழையும் போதெல்லாம் வந்து பாருங்கிறது முதல்ல சைவத்தை கடைப்பிடிப்பான்னாரு. நான் மிகப்பெரிய அசைவ தொழிலெலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐயா 8 மாதமாக என்கிட்ட அன்னதானத்துக்கு ஐயா கையில் வாங்கவே மாட்டேன்ட்டாரு. நானும் நிறைய போராடி பார்த்து தொண்டு செய்ய சொன்னார். தொண்டுனா என்னன்னு எனக்கு தெரியலை. நிறைய இடத்துக்கு போனேன். அப்போ இந்த நூலை கொடுக்க சொன்னார். கொடுக்க கொடுக்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைவத்துக்கு மாறினேன். சைவத்துக்கு மாறும்போது ஐயா வந்து சந்தித்தேன். இப்போ ஐயா சந்திக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா என்னப்பா எத்தனை நாளும் நீங்கள் தர்மத்துக்கு கொடுப்பா இப்போ நீ கொடுக்கலப்பாருனாரு. இப்போ ஐயா கையில் அன்னதானத்தை கொடுக்கும்போது கையில் வாங்கின பிறகு எனக்கு மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐயா கிட்ட நெருங்கும் போது இன்னும் நிறைய சோதனைலாம் இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அதை எல்லாம் தீர்க்கறதுக்கு ஐயா சொன்னார் நிறைய தர்மம் செய், அன்னதானம் நிறைய செய்ப்பான்னு ஊர்லெலாம் சொன்னாங்க. அதை செஞ்சுக்கிட்டு வந்தேங்கம்மா. இப்போ நீங்கள் வேறு என்னென்ன தர்மங்கள்லாம் செஞ்சுட்டு வரீங்கண்ணா? ஈரோடு மாவட்டத்தில் அன்னதானம் கஞ்சி கொடுத்துட்ருக்குங்கம்மா. அப்புறம் ஐயா வந்து முழு நேரமாக தொண்டு செய்ய சொன்னாலும் நிறைய இடத்துல போய் அன்னதானத்துக்கு நிறைய பேர்கிட்ட அன்னதானத்துக்கு வாங்கிட்டு வந்து ஐயா கையில் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் திரு சுபாஷ் ஐயா மூலிமா நிறைய இடத்துல போயிட்டு இந்தந்த இடத்துலலாம் அன்னதானம் பண்ணுப்பான்னாங்க. இப்போ ஈரோடு திருப்பூர் எல்லா ஊர்லேயும் போயிட்டு அன்னதானம் பண்ணிட்டு நிறைய அன்பர்களை போயிட்டு இந்த ஞான திருவடி நூல் மூலிமா நிறைய பேர் இங்கே குடிலுக்கு வர வச்சுருக்கோம். அவங்களும் வந்து பொருள் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடினால நான் நிறைய பேர் அன்பர்களை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். நிறைய பிரச்சனைகள் சந்திச்சோம்மா. ஐயா கிட்ட வந்து தான் இன்றைக்கி வந்து மனிதனாக இருக்கேன். ஐயா கிட்ட வந்து தான் ஆசான் அறுமுகாரம் தரிசனம்னு மனிதனாக இருக்கேங்க. அருட்கஞ்சி தானமும் அன்னதானமும் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறீங்க. அதை வந்து சாப்பிட்ற மக்கள் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க ஐயா? அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்துட்டு இதை கொடுக்குறவங்க வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்கிறது. நம்மளுக்கு வந்து துறையூரில் துறவியார் ஓங்காரக்குடியில் ஆசான் இருக்காங்க. அவருக்கு நீங்கள் வாழ்த்துங்கம்மா. அவர் மேன்மேலும் நல்லா இருந்தால் தான் இந்த தர்மக்கரை தடையில்லாமல் நடக்கும் அப்படின்னும் ஐயாக்கிட்டையும் வந்து சொல்லுவோம். அதையெல்லாம் நான் எங்கப்பா செய்கிறேன், எல்லாமே ஆசான் பார்த்துக்கிற பண்ணுறாங்க. அதனால் ஐயா கருணையினால் எல்லாமே செஞ்சிட்ருக்கோங்கம்மா. ஐயாவோட துணை தான். ஐயாவோட துணை இல்லைன்னா எதுவுமே நடக்காது. இந்த தர்மங்கள்லாம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் மனசுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இதை தொட்டாவே போதும். ஐயா தான் இது வந்து தொட்டுட்டல்லப்பா, அதுமாரி நீ போய் பார்த்துக்குப்பா, எல்லா பிரச்சனையும் இதுலேருந்து தீர்ந்துரும்ப்பா, மேன்மேலும் நல்லா செய்ப்பான்னு ஆசை கொடுத்துட்டு தான் இருக்கேன். வரும்போதெல்லாம் ஐயா வந்து நல்லா செய்ப்பா, ஆசை செய்ப்பா, என் ஆசை உண்டுப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த காரியங்கள்லாம் செய்கிறப்ப ஈரோடு ஈரோட்டில் இருக்க மக்கள் ஓங்காரக்குடியில் பற்றியும் ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் என்ன நினைக்கிறாங்க ஐயா? இப்போ எல்லாம் ஐயாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்கம்மா. நிறைய அன்பர்கள் ஈரோட்டிலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஐயாவை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அடிக்கடிக்கு நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை விளக்கு பூஜை வச்சுருக்கோம். ஐயா விளக்கு பூஜையில் கடந்து நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாமல் இருந்துச்சு, நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கலந்துக்கிட்டதுன்னா நிறைய பேருக்கு நிறைய பாசிட்டிவ் ஆட்டிட்யூட்ஸ் வர்றதுனால அவங்க நிறைய கலந்துக்கிட்டு இங்கே ஐயா வந்து பார்த்துட்ருக்காங்கம்மா. ஆசானோட பெருமைகளை பற்றி சொல்லுங்கள் ஐயா. ஆசான் பெருமையை சொல்கிறதுக்கு அது கடல் மாதிரிம்மா. ஐயா பெருமையை சொல்கிறதுக்குன்னா என்னோடய இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனை தீக்கி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக எனக்கு திருமணம் நடக்காமல் வந்துச்சு. எங்கெங்கேயோ சுற்றியிருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும்போதெல்லாம் இந்த அகத்தியர் கோயில் முன்னாடி இந்த இடத்துல நம்மளுக்கெல்லாம் திருமணம் நடக்குமான்னு வேண்டியிருந்தேன். ஐயா கிட்டே வந்து ஒரு வேண்டுகோள் வச்சேன். ஐயா இது மாதிரி திருமணத்துக்காக கேட்டுங்க, எனக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, நீங்கள் தாங்க எனக்கு ஆசான் தாய் தந்தை எல்லாமே, நீங்கள் தான் எனக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு ஐயா கிட்ட நான் நிறைய கேட்டிருந்தேன். இப்போ கேட்கும்போது கண்டிப்பாக உனக்கு திருமணம் அமையும்ப்பா, உனக்கு ரங்கநாதர்லேருந்து அந்த பக்கம் வடக்கு பக்கமாக உனக்கு பொண்ணு அமையும்ன்ட்டு அவரே யதார்த்தமாக சொன்னாங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், ஆனால் அதே இடத்துல எனக்கு பொண்ணு அமைஞ்சது. ஐயாவே திருமணமும் நடத்தி வச்சாங்க. அதுதான் எனக்கே நடத்தி வச்சேன்னும் போது சொல்லவே தேவையில்லை. ஓங்காரக்குடியில் பற்றி உங்கள் நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்ட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா. ஓங்காரக்குடியில் எல்லாட்டையுமே போய் ஆசான் பெருமை எல்லாட்டையுமே சொல்லியிருக்கோம். இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து கண்ணன் ஐயா அவங்க எல்லாமே வந்திருக்காங்க. ஐயாவை பற்றி சொன்னோன்னே புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா 2 வருஷமாக அன்னதானத்துக்கு தர்மத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. இன்றைக்கி அவங்க வந்திருக்காங்க. ஐயாவை பற்றி பெருமையை சொன்னோன்னே தான் வந்திருக்காங்க. ஓங்காரக்குடியில் பற்றியும் ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? மக்களுக்கு என்ன, எல்லாருமே வாங்க. ஓங்காரக்குடியில் ஆசான் வந்து இந்த யுகத்தில் ஒரு தெய்வமாக வாழ்ந்துட்டுருக்கார் துறையூர் துருவியார் ஓங்காரக்குடியில் ஆசான். அவரை வந்து பாருங்கள், நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டாகும். நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னா வர முடியலனா கூட பரவாயில்ல, மானசீகமாக பூஜை பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கும். அவரை நினச்சாவே போதும், அவரோட பேரை உச்சரிப்பாகவே போதும், எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துருங்கம்மா. ஓங்காரக்குடியில் சார்பாக ஈரோட்டிலிருந்து வந்திருக்கும் நமது அன்பருக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா.